കാരണം ഒരേ ഒരുത്തർ കാരണം ആദ്യ പേരിടാം അമ്മ 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 எப்படி இருக்கு சார் இந்த உணர்வு பொங்கல் எல்லாம் தந்திருக்கணும் சாரோட சேர்ந்து அவர்கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி ஈழத்து சினிமாக்கு உங்களால் முடிஞ்ச அட்வைஸ் என்ன சார் திரைப்பட இயக்குனர் திரு ஆர் கே செல்வம் சார் ஓகே திரைப்பட இயக்குனர் திரு ஆர் கே செல்வம் சாரோட இருக்கிறோம் கேப்டன் பிரபாகரன் மற்றும் புலன் விசாரணை திரைப்படங்களை இயக்கிய வெற்றி படங்களை கொடுத்த திரு ஆர் கே செல்வம் சார் இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பிரதேசத்துக்கு வந்திருக்கிறாரு வந்து இந்த எங்களுடைய கலாச்சாரம் நிறைந்த இந்த பொங்கல் விழாவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்வில் என்னெல்லாம் இடம்பெறுது எப்படியான விஷயங்கள் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் இருக்குது மறக்காமல் இந்த காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவரோட நான் பேசி கொண்டிருக்கிறேன் மக்கள் எல்லோருமே இந்த கட்டும் வெயிலுக்குள்ள நின்று பொங்கி படைத்து அதற்குரிய சடங்குகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பாருங்க சூரிய பகவானுக்கு வந்து பொங்கி படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சரிக்கும் சூரியனுக்கு அருமையான கற்பூர தீபத்தை காட்டி ஐயா சூரியனை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கேன் நம்ம இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பொங்கல் வந்து முடிஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இடமே நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றது காட்சியிலே காணக்கூடியதாக உள்ளது மூத்த தலைவர் ஆனந்த அண்ணா எப்படி இருக்கு சார் இந்த உணர்வு நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் தந்திருக்கணும் சாரோட சேர்ந்து பொங்கல் சாப்பிட்ற பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்கு ஸோ எங்களை ஊர் பொங்கலை வந்து சாப்பிடுவோம்னு சார் எப்படி இருக்கு எங்களுக்கு சக்கரை பொங்கல் இனிப்பா இருக்கு நல்ல இனிப்பா இருக்கா ஸோ பொங்கல் முடிஞ்சும் பொங்கல் திருவிழா வந்து அப்படியே கொண்டாட்டமா கோலாகலமா இப்போ ஸோ இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் பெரிய ஆன்மீகவாதிகள் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை உருவாக்கியது தமிழகம் தமிழ்நாடு அந்த திரைப்பட இயக்குனர் திரு ஆர் கே செல்வம் சாரோட இருக்கிறோம் கேப்டன் பிரபாகரன் மற்றும் புலன் விசாரணை திரைப்படங்களை இயக்கிய வெற்றி படங்களை கொடுத்த திரு ஆர் கே செல்வம் சார் இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பிரதேசத்துக்கு வந்திருக்கிறாரு வந்து இந்த எங்களுடைய கலாச்சாரம் நிறைந்த இந்த பொங்கல் விழாவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதல் முறையாக வாரீங்களா இலங்கைக்கு நான் இலங்கைக்கு நிறைய பேர் வந்திருக்கேன் ஆனால் யாழ்ப்பாணம் வருது இதுதான் முதல் முறை பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கூப்பிட்டுருந்தாங்க கனடாவில் இருக்கிற சகோதரர் ரூபான் வந்து எனக்கு என்னை வரவணும்னு சொல்லி விரும்பி கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இங்கே நடக்கிற இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் மனநிறைவாக இருக்குது ஆனால் கொஞ்சம் சிறிய அச்சத்தோடு தான் இருக்காங்க அந்த அச்சம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த அச்சத்தை போக்க வேண்டியது அரசோட வேலை அச்சமின்றி அனைத்து மக்களும் சர்வ சுதந்திரமாக இணக்கமாக வாழ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது உலக மக்களோட வேலை உலக அரசுகளோட வேலை குறிப்பாக இலங்கை அரசோட வேலை எங்கே சுதந்திரம் பறிக்கப்படுதோ எங்கே சுதந்திரம் நிராகரிக்கப்படுதோ அங்கே போராட்டம் எழுச்சியும் தவிர்க்க முடியாது அப்போது இலங்கை அமைதியாக வாழணும்னா மக்கள் சுதந்திரமாக சுதந்திரமாக இருக்கும்போது வந்து எல்லா மக்களும் சுதந்திரம் விரும்புகிறாங்க நிச்சயமாக
எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விடு ஏற்படும் நினைக்கிறேன். நான் அடுத்த முறை இங்கே வரும்போது இப்போ தான் மீண்டு எழுந்துக்கிட்டாங்க, இது ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் சுமூகமான ஒரு சந்தோஷமான வளர்ச்சியாக இருக்கணும்னு அனைத்து மக்களையும் கேட்டுக்கிற அரசாங்கத்தையும் நான் வேண்டும் இருக்கிறேன். அதுபோல் விஜயகாந்த் சாருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு படங்கள் அவர் என்னை தான் என்னை இயக்குனர் அவர் தான் அறிமுகப்படுத்தினார் புல்லண்ணன் சார். அதுக்கப்புறம் கேப்டனுக்கு அவங்க படத்தை அவர் 100வது படத்தை இயக்குனேன். 30 ஆண்டு காலம் அவரோடு நெருங்கி பழகி வந்திருக்கேன். அவர் வந்து முன்ன மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர். அவரோட நினைவு வந்து தமிழக மக்களோட இதயங்களில் உலக தமிழர்களோட இதயங்களில் எப்போதும் நிறைந்திருக்கும். அவர் வந்து சாதாரணமாக ஒரு வேலையே வந்து இழந்து தமிழர்களுக்காக பெரிய போராட்டங்களை வந்து முன்னெடுத்து நடத்தியவர். அவரோட நினைவு வந்து தமிழ்நாட்டிலுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழ் இதயங்களும் எப்போதும் நிறைந்திருப்பார். அவர் வந்து இப்போது மனிதராக இருந்தால் இப்போ கடவுளாக மனிதர்களால் அவர் கடவுளாக மதிக்கப்படுகிறார். நிச்சயமாக அதற்குரிய அனைத்து தகுதியும் பெற்றோர் தான் விஜயகாந்த். ரோஜா மேம் வரலையா சார்? ரோஜா மேடம் வந்து இது திடீர்னு கூப்பிட்டு தான் வரல, எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் வர இருக்கு, அதனால் வரலை. நான் அடுத்த மாதிரி வரும்போது நிகழ்ச்சி பண்ணுறேன். அவர்கிட்ட ஒரு ரெண்டு கேள்வி. யாழ்ப்பாணம் வந்தால் எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது, எங்கெல்லாம் போய் பார்த்தீங்க சார்? அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? நான் வந்து நேற்று காலையில் தான் வந்து யாழ்ப்பாணம் வந்தேன். வந்ததில் வந்து காங்கிரஸ் துறை, வல்வெட்டுத்துறை, அப்புறம் பருத்தித்துறை, யாழ்ப்பாணத்தோடு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தேன். நல்லூர் கோயில், அப்புறம் நம்ம வல்வெட்டுத்துறை இருக்கிற முருகன் கோயில், அம்மன் கோயில், சங்கிலியானோட அரண்மனை, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பார்த்தேன். இப்போ வந்து முல்லைத்தீவு போயிருக்கிறேன். முடிஞ்சால் வந்து சாவச்சேரி, மட்டக்களப்பு எல்லாம் போகலான்னு. நல்லூர் போனீங்களா? நல்லூர் நேற்று போயிட்டு. நல்லூர் கோயில் எப்படி வந்து கோயில்? நல்லா சிறப்பாக, நல்ல சிறப்பாக, ஒரு ஆன்மீகமாக வந்தது, ஒரு அமைதியாக வந்தது, எல்லோரும் சேர்ற இடமாகவும் வந்தது, அனைத்து சமூகமும் சேர்ந்து ஒரு இதுவாக வந்தது. நாங்கள் நான் போகும்போது வந்து 2 பஸ் முழுக்க வந்து சிங்கள வந்து கொழும்புலேருந்து வந்துருந்தாங்க. அப்போ வந்து நல்லூர் வந்து தமிழ் கோயில் மட்டும் இல்லாமல் வந்து சிங்கள மக்கள் கூட வந்து அது வணங்குற மாதிரியாக வந்து பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து முல்லைத்தீவு போகிறேன். அது நாளை மறுநாள் நான் சென்னை கிளம்புறேன். அதுக்குள்ளே இங்கே என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் பார்க்கணும். சோப்பரி சோறும் மீன் குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான. உங்களுக்கு பிடிச்ச உணவு? யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச உணவு உங்களுக்கு இங்கே விரும்பி சாப்பிட? அதுதான், நாங்கள் வந்து சைவம் நேற்று ஃபுல்லாக வெள்ளிக்கிழமைங்கிறதால நேற்று வந்து சைவ சாப்பாடு, அதில் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கள் செஞ்சு உணவு நல்லா இருந்தது, பேர் தெரியல. அப்புறம் வந்து எனக்கும் நான் சென்னையில் வெள்ளரிசியும் சாப்பிடுவோம். இங்கே வந்து ஒன்று மனைவி வந்து அவங்க சோப்பர் சாப்பிடுவாங்க. நான் முதல் முறை வந்து சோப்பர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தமாக அந்த 2 நாள் சாப்பிட்றதுல எனக்கு சோப்பரிசி சோறும் மீன் குழம்பு சாரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால் மறக்காமல் எங்களை யாழ்ப்பாணம் வந்தால் புட்டுக்கறியும் நண்டு குழம்பு சாப்பிடுவாங்க. புட்டுக்கறி சாப்பிட்டேன், நண்டு குழம்பு சாப்பிடல. இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அது சுவையாக இருக்கும். அது தேசிய உணவுண்டே சொல்லுவாங்க யாழ்ப்பாணம். புட்டு சாப்பிட்டேன். புட்டுக்கு வந்து சம்பளம் சொதியும் சொதியும் சரி சாப்பிட்டேன். அப்போ இன்னொரு கேள்வி சார், இது வந்து முக்கியமான கேள்வி. இப்போ எங்களுடைய ஈழத்து சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இங்கே இடம் வருது. இப்போ நாங்கள் முழுநீள திரைப்படம் எல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு வரோம். பெருசாக ரீச் என்றது காணாது. குத்து விளக்கொண்டு ஒரு திரைப்படம் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஈழத்து சினிமாவில் பெரிய ஒரு மைல்கல், பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த திரைப்படம் பார்த்தாலே அப்படி புள்ள இருக்கும் அந்த குத்து விளக்க திரைப்படம். ஸோ இப்போ வந்து இப்போ டக்டிக் டோஸ்ன்னு ஒரு திரைப்படம் கூட வேற இருக்கிறது. ஈழத்து சினிமாவில் எங்களுடைய ஈழத்து இளைஞர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஈழத்து சினிமாவுக்கு உங்களால் முடிஞ்ச அட்வைஸ் என்ன சார்? ஈழத்தில் இருக்கிற இளைஞருக்கு நான் கொடுத்த அட்வைஸ் வந்து, யாரையும் பார்த்து பயப்படாதீங்க, யாரையும் பார்த்து மலைக்காதீங்க. முன்னாடி வந்து சினிமா வந்து ஒருத்தரோட கண்ட்ரோல் இருந்தது, அவங்க நினச்சா தான் சினிமா நம்மளாம் எடுக்க முடியும். தியேட்டர் கண்ட்ரோல் இருந்தது. இன்றைக்கி வந்து யாரோட கண்ட்ரோல் இல்லை, நம்ம நேராக நம்மளே படம் எடுக்கலாம், நம்மளாம் ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்லி திறமை மட்டும்தான் வேணும். அப்போ வந்து அந்த நேற்று அந்த இளைஞரை சந்தித்தேன் நான், ரிக்ரூட்டர்ஸ் இயக்கிய சிவராஜ்குமார்னு நினைக்கிறேன். அவர் சிவராஜ், அவரை சந்தித்தேன், ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு. அவர் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கார். வாழ்த்துக்கள் வந்து என்ன, இலங்கையை விட ரொம்ப சின்ன நாடு வந்து ஹாங்காங். அப்போ தனியாக இருக்கும்போது இப்போ சைனாவோட இணைஞ்சிருக்கு. அப்போ ஹாங்காங்கோட திரைப்படங்கள் உலகத்தில் அவங்க பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் சின்னதாக பெருசாங்கிற விஷயம் இல்லை. எதிரி நிற்கிறது கோலியாத்தாக இருந்தால் அவரோட டேவிட்டோட கல்லே வந்து கோலியாத்தை போயிட்டு. அதுபோல் வந்து இன்றைக்கி வந்து அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு இளைஞர்கள் வந்து சிறப்பாக செலுத்திட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து விளையாட்டு எந்த சினிமா இருக்கும்போதும் எதிர்க்க நிற்கிறவங்களை வந்து கோலியாத்தாக நீங்கள் பயப்பட வேணா, நீங்கள் வந்து டேவிட்டாக இருந்தீங்கன்னா சினிமாவை சிறப்பாக எடுக்கலாம். ஆனால் ஒன்று விஷயம் என்னென்னா,
கொமர்ஷியல்ங்கிற பேரில் வந்து கச்சடம் எடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எது வந்து மிகச்சிறந்த ஆயுதம்னா மக்களோட வாழ்வை சொல்கிறது. இப்போ இலங்கையில் வந்து ஆயிரம் ஆயிரம் கதை இருக்குது. ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு பத்து கதை இருக்குது. ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு தியாகம் இருக்குது. ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு வீரம் இருக்குது. இது உலகத்துக்கு வந்து இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட யாழ்ப்பாணம் வேறு, இப்போ நான் வரும்போது பார்க்குற யாழ்ப்பாணம் வேறு. அப்போ உலகம் வந்து தவறாகவோ சரி இதில் புரிதல் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ உலகத்துக்கு கூட நம்ம இப்போ என்னமா இருக்குங்கிறத கூட அந்த சினிமா மூலம் எடுத்து காட்டலாம். அப்போ எடுத்து காமிக்கும் போது உலகம் என்ன உதவி பண்ணணும், உதவிப்பட்டதாக நினச்சி சில நேரங்களில் நாங்கள் உபத்திரவனும் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போது வந்து இந்த சினிமாவை சிறப்பாக வந்து எடுக்கிறது மூலம் உலக மக்களுக்கு வந்து இலங்கை தமிழர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு காமிக்கலாம், அவ்வளோ வீரம் என்ன காமிக்கலாம், தியாகம் என்ன காமிக்கலாம், சோகம் என்னென்னு காமிக்கலாம், கண்ணீர் என்னென்னு காமிக்கலாம். பல காவியங்கள் இங்கே இருக்குது. உலகத்தை வந்து மிரள வைக்கின்ற சாகசங்கள் இங்கே நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் வந்து நிச்சயமாக வந்து உலக சினிமா வந்து ஈழம் பக்கம் திரும்பிடும். நிச்சயமாக உங்களால் வந்து ஆயுதத்தால் சாதிக்க முடியாததை கலையால் சாதிக்க முடியும். நான் உங்களெல்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நிச்சயம் கலையை ஒரு ஆயுதமாக எடுங்க, கலை ஆயுதம் உலகத்தை வேண்டும். சரி, உங்களுக்காண்டி இந்த பொங்கல் விழா காத்திருக்கிறது கேட்கணும். தொடர்ந்து நாங்கள் இன்டர்வியூ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வந்து எங்களுடைய ஆர்கே செல்வம் சார் வந்து அருமையாக வந்து பேசியிருந்தாங்க. இப்போ வந்தவர் இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து செல்லுறாங்க. ஸோ முதல் தடவை யாழ்ப்பாணம் வந்திருக்கிறதால அவர் உணர்வு பூர்வமாக இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவருடைய கருத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த பொங்கல் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நல்லா பண்ணிட்டீங்களா? இணைந்து கொண்டு பொங்கல் சிறப்பாக இருக்கா? சக்கரை பொங்கலா என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல், எல்லாமே சக்கரை பொங்கலா? பொங்கல் விழா இனி ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பொங்கல் பணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய திரைப்பட இயக்குனர் அவர்கள் இந்த பொங்கல் படையலை ஆரம்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் படையலை கண்டு களிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு ஆர்கே செல்வம் சார் வந்து இந்த இடத்துல நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பொங்கலை வந்து பொங்கி படைக்கிறாங்க. சில கலாச்சார நிகழ்வுகளும் வந்து இங்குள்ள மக்களால் வந்து இடம்பெற்றது. இப்பொழுது விசேட பூசைகள் வந்து இடம்பெறுகின்றது. ஆலய குருக்களால் விசேட பூசைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாருங்க, இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்க. திருநெல்வேலி கிழக்கு வாழையம்மன் சனசமூக நிலையம் நடாத்தும் மாபெரும் பொங்கல் விழாவில் திரைப்பட இயக்குனர் திரு ஆர்கே செல்வம் சார் கலந்து கொண்டிருக்கிறாங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய இந்த சனசமூக நிலையத்துக்கு மற்றும் இந்த ஊராக்களுக்கும் நன்றி சார். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அனுபவத்தை சிறிய நேரத்துக்குள்ளே ஒரு ஒழுங்குபடுத்தலும் இல்லாமல் திடீரென்று அவருடைய அனுமதி கேட்டு இதை நான் செய்திருந்தேன். எனக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு எனக்கு இது ரொம்ப ஒரு பிரயோசனமான ஒரு நேரமாக நான் இதை கருதி கொள்கிறேன். மாணவர்களாக யாழ் சங்கம் ஐந்து கல்லூரியில் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு மாணவர்களாக வருகை தந்து இந்த அபியாச கோப்பிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கோப்பிகளை வழங்குவதும் சன சமூக நிறைவுவதற்கான ரவீஷ்குமார் அவர்கள். அடுத்த வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது டோட் நந்தி உறவுகளை பாருங்கள். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதான் அப்படி சத்தம். ஸோ தொடர்ச்சியாக இணைந்துருங்க.